வணக்கம். யோயோ டிவி சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணி எப்படி சூப்பராக தோசை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உளுந்தே இதுக்கு வந்து தேவையில்லை. வாங்க, இப்போ இந்த முடக்கத்தான் கீரையோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முட்டி வலி இருக்கவங்க 48 days வந்து உணவில் எப்படி வேணுமாலும் தோசையா இல்லை வந்து அரைச்சி குடிக்கலாம், இல்லை வந்து சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம், எப்படி நம்ம எந்த விதத்தில் வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 48 days எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி வந்து முட்டி வலி கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டி வலிகளெல்லாம் குறையும் அப்படின்னு மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதற்காக நம்ம எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிச்சு இன்றைக்கி தோசை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை நல்லா நீட்ட நீட்டமாக இருக்கும். இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. சின்ன சின்னதாக தலைகளெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். இந்த குச்சிகள் எல்லாம் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னா, பாருங்கள், நான் ஒரு கப் வந்து இட்லி அரிசி, நீங்கள் இட்லிக்கு எப்பையும் ஊற வைப்பீங்க இல்லையா, அந்த இட்லி அரிசி தான் ஒரு கப்பு. ஒரு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து இதை 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி மட்டும் 2 மணி நேரம் ஊறினா போதும். இதுக்கு வந்து உளுந்தோ வெந்தயமோ எதுவும் தேவையில்லை. வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நான் இன்றைக்கி வந்து உளுந்து வெந்தயம் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் ஊற்றுறேன் தோசை அப்படிங்கிறதுனால. இட்லினால் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் 1 டம்ளர் அரிசிக்கு. அரிசி வந்து 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வந்து தோசைக்கு வந்து உளுந்து ஆட் பண்ணல அப்படின்னா, முடக்கத்தான் கீரையே, இப்போ முடக்கத்தான் கீரை ஆட் பண்ணிக்கோங்க. முடக்கத்தான் கீரையே இந்த வளவளப்பு தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து உளுந்து ஆட் பண்ணல. இப்போ இதை நல்லா அரைச்சி நைஸாக, அதாவது நீங்கள் தோசைக்கு எப்படி அரைப்பீங்க அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைக்கலே கல் உப்பு போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து போடல அப்படிங்கிறதுனால நான் இப்போ சால்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இப்போ இந்த பதத்துக்கு நம்ம தோசை தானே ஊற்றுறோம், இது மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கல் சூடாயிடுச்சு, நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசை வேகட்டும். மேலே இது போல் லைட்டாக அந்த கீரைகள் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மேலே டாப்பிங்க்கு போட்டுக்கோங்க. தோசை இப்போ வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை எடுத்துடலாம். பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளோட முடக்கத்தான் தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு வந்து சட்னினாலும் செட் ஆகும், சாம்பார்னாலும் செட் ஆகும். நாங்கள் இன்றைக்கி வந்து ஆனியன் சட்னி செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே போல் ஹெல்த்தியான தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.